மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செக்ஷன் டூவில் மீதி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது லாஸ்ட் கிளாஸில் அந்த கேர்ள்கிட்ட இருந்தது மங்கி வந்து என்ன பண்ணுது, பனானாவை ஸ்நாச் பண்ணியிருந்தது. உடனே அந்த கேர்ள் என்ன பண்ணுறா, அலறிட்டு அப்படியே பின்னாடி வந்துடுறான். உடனே முத்து பார்த்து என்ன பண்ணுறான், அந்த கேர்ள்ஸ் பார்த்து சிரிக்கிறான். ஐ லுக் என்ட்ரன்ஸ் அட் த மிஸ்டி கிளவுட்ஸ் வித் கவர்ட் த மவுண்டைன்ஸ் அண்ட் மூவ்டு இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஃபாரஸ்ட். It looked just like a dream sequence in a movie. Fatima pointed to a bubbling stream with a small waterfall. அது உள்ளே போய் அது என்றான உடனே மிஸ்டி கிளவுட்ஸ் வந்துட்டு என்னாகுது அப்படின்னா, அந்த மவுண்டைன்ஸையும் ஃபாரஸ்டில் ஃபாரஸ்ட்டு அந்த காடுகள் அது உள்ள வெளியில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா, மவுண்டைன்ஸும் சரி ஃபாரஸ்ட்டும் சரி அந்த மிஸ்டி கிளவுட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படியே கவர் பண்ணியிருக்கு. அதை பார்த்த உடனே அப்படியே நான் வந்துட்டு என்ன ஆகிட்டேன், ரொம்ப மெய் மறந்துட்டேன். என்ட்ரான்ஸ்ட் அப்படின்னா ஃபில்டு, சம் ஒன் வித் ஒண்டர் ஆர் டிலைட் ஹோல்டிங் தர் என்டையர் அட்டென்ஷன். அது அந்த மிஸ்டி கிளவுட்ஸ் வந்து மவுண்டைன்ஸு ஃபாரஸ்ட்டு அப்படி கவர் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். இட் லுக்டு ஜஸ்ட் லைக் ஏ ட்ரீம் சீக்வன்ஸ் இன் ஏ மூவி. மூவியில் அந்த கனவு காட்சிலாம் வரும் இல்லையா, ஒரு சீன் முடிஞ்சோடனே இன்னொரு சீன், அதை கனவு ட்ரீம் சீக்வன்ஸ்னாவே பார்க்க எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஃபாட்டிமா பாயிண்டட் டு ஏ பப்ளிங் ஸ்ட்ரீம் வித் ஏ ஸ்மால் வாட்டர்ஃபால். ஃபாட்டிமா வந்துட்டு ஒரு ஸ்மால் வாட்டர்ஃபால் பார்த்துட்டு பப்ளிங் ஸ்ட்ரீம், அந்த ஸ்ட்ரீம்ஸ் ஒரு சிறிய நீரோடை மாதிரி அந்த மாதிரி போகுது. அந்த அங்கே வந்து அதை வந்து பார்த்துட்டு அந்த ஓட மாதிரியும் போகுது, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்மால் வாட்டர்ஃபாலும் இருக்குது, அதை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான். லுக் மெர்லின், கேன் யூ சீ தட் பேர்ட் தேர், இட்ஸ் சச் ஏ ப்ரிட்டி ப்ளூ அண்ட் ஹேஸ் சச் ஏ லவ்லி க்ரௌண்ட் சிசிட். ஜஸ்ட் தென் த ட்ரைன் ஸ்டாப்டு சடன்லி வித் ஏ தட். இப்போது மெர்லின், இப்போ ஃபாட்டிமா வந்துட்டு மெர்லினை கூப்பிட்டு, லுக் மெர்லின் கேன் யூ சீ த பேர்ட் தேர், நீ அந்த பேர்டு அங்கே பாரு, அங்கே இருக்கிற பேர்டை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா ஃபாட்டிமா வந்துட்டு மெர்லினை கூப்பிட்டு கேட்குறா. இட்ஸ் சச் ஏ ப்ரிட்டி ப்ளூ, அது பார்க்க ரொம்ப அழகாக ப்ளூ கலரில், அதனுடைய க்ரௌன் அப்படின்னா அந்த கிரீடம், அதனுடைய தலை வந்துட்டு கிரீடம் இது பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கூப்பிட்டு காமிக்கிறா. ஷி செட் தென், ஜஸ்ட் தென் த ட்ரெயின் ஸ்டாப்டு சடன்லி வித் ஏ தட். அவள் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ட்ரெயின் வந்து என்ன ஆயிடுச்சு, தட் அப்படின்னா ஏ டல் சவுண்ட், ஒரு டல் சவுண்டோட ட்ரெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்றுச்சு அப்படியே சடனாக. ஹோ வாட் ஹேப்பன் ஆஸ்கட் ஏ பாய், ஒரு பையன் கேட்குறான் அதில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹே ஒய் ஹேஸ் த ட்ரெயின் ஸ்டாப்டு, ஷவுட்டட் அனதர் பேசஞ்சர். உடனே இன்னொரு பேசஞ்சர் கேட்குறாரு, ட்ரெயின் வந்து ஏன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நத்திங் குட் ஸ்டாப் முத்து, ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் த ஃபஸ்ட் டு ஸ்டெப் அவுட் டு சீ வாட் ஹேட் ஹேப்பன்ட். உடனே இந்த முத்து வந்து இப்போ யாராலையும் நிறுத்தவே முடியாது, அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக எல்லோரும் அவங்க ரெண்டு பேர் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் முதல்ல என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் விட்டு வெளியில் வராங்க. கீதா மேடம் ட்ரை டு ஸ்டாப் த சில்ட்ரன் ரன்னிங் அவுட், பட் தே வேர் டூ எக்ஸைட்டட் அண்ட் பெக்டு டு பி அலவுட் டு கோ அவுட். கீதா மேடம் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கெஞ்சி ரொம்ப எக்ஸைட்டடாக வெளியில் போய் நாங்கள் என்ன வச்சு நாங்கள் பார்க்கணும், எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி வெளியில் போயிடுறாங்க. இந்த எண்ட் த ஹோல் கம்பார்ட்மெண்ட் ஸ்டெப்ட் அவுட். உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. அண்ட் வாட் எ சைட் கிரீடட் தர் ஐஸ், வந்து பார்த்தா என்ன ஒரு கண்ணுக்கினிய ஒரு காட்சியாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் செக்ஷன் டூ, இதுலேயே த்ரீ க்வெஷ்சன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். வை டிட் த கேர்ள் ஸ்க்ரீம், ஏன் வந்து அந்த ஸ்கேர்ள் சாரி அந்த கேர்ள் வந்து அலர்னா ஸ்க்ரீம். தேர் வேர் மங்கீஸ் ரேசிங் ஆல் அலாங் த ட்ராக்ஸ், அங்கே எல்லாம் மங்கீஸ் என்ன பண்ணுது அங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன் ஆஃப் த மங்கீஸ் ட்ரை டு ஸ்னாச் எ பனானா தட் ஏ கேர்ள் ஹேட் இன் ஹேர் ஹேண்ட், ஸோ சி ஸ்க்ரீம்டு. ஒரு மங்கி வந்து என்ன பண்ணிச்சு, அவள் கையில் வச்சுருந்த அந்த பனானாவை பறிச்சிருச்சு. உடனே அவள் என்ன பண்ணிட்டா, அதனால தான் அவள் என்ன பண்ணா ஸ்க்ரீம் அலர்னா. வை டிட் முத்து அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ட்ரெயின், ஏன் வந்து முத்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயின் விட்டு வெளியில் வந்தாங்க, திடீர்னு வந்து ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு சடனாக நின்றுச்சு, அதை பார்க்குறதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெளியில் வந்தாங்க. முத்து அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த ட்ரெயின் டு நோ வை த ட்ரெயின் ஸ்டாப்டு சடன்லி. டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் த ப்ளூ மவுண்டைன்,
ப்ளூ மவுண்டைன் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. த சீன் அவுட் சைட் வாஸ் பியூட்டிஃபுல் வித் த பர்பிள் ப்ளூ மவுண்டைன். அந்த அந்த மவுண்டைன் பார்க்க எப்படி இருக்குது, பர்பிள் ப்ளூ கலரில் இருக்குது. தே ஃபார்ம்டு எ லவ்லி பேக்ட்ராப், அதை அதனுடைய பேக்ட்ராப்லாம் பார்த்தா பின்னாடி பார்த்தா ரொம்ப என்ன இருக்குது, அந்த வயல்வெளிலாம் இருக்குது, டீ எஸ்டேட்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. They formed a lovely backdrop to the green fields and tea estates. இந்த த்ரீ க்வெஷ்சன்ஸும் நல்லா படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி பாருங்கள், எக்ஸாமுக்கு வரும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களே இதுதான் என்னது, டாய் ட்ரெயின், ஓகேவா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் த்ரீ, இதை கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஓகே. தெர் வாஸ் எ க்யூட் பேபி எலிஃபென்ட் சிட்டிங் ஆன் த ட்ராக். த மதர் எலிஃபென்ட் வாஸ் நியர் பை ட்ரம்பீட்டிங் லவ்லி. த என்ஜின் டிரைவர் ட்ரை டு கோக்ஸ் the baby off the track with a bunch of bananas. திடீர் எல்லோரும் கீழே அந்த கம்பார்ட்மெண்ட் விட எல்லாரும் கீழே வெளியில் வந்துட்டாங்களா, வந்து பார்த்தா என்ன இருக்குன்னா, க்யூட் பேபி எலிஃபெண்டும் குட்டி யானை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த ட்ராக்ல உட்காந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா மதர் எலிஃபெண்ட் இருக்குது, அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு சவுண்டு கொடுத்துட்ருக்கு. ட்ரம்பீட்டிங்னா அது பிளிடுற அந்த சவுண்டை சத்தமாக கொடுத்துட்ருக்கு. உடனே என்ஜின் டிரைவர் வந்துட்டு அவர் வந்து அந்த பனானாவை கொடுத்து அதை வந்து அந்த ட்ராக்கை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் முடியல. த மதர் டிடன்ட் லெட் எனிமோர் நியர் த பேபி. ஆனால் வந்து அந்த மதர் எலிஃபென்ட் வந்து அதனுடைய பேபி விட்டு அந்த நகர மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ், அவங்களால் என்னென்ன சவுண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அதை வெளியேற்ற பார்க்குறாங்க, ஆனால் முடியல. த பேபி ஜஸ்ட் சாட் தேர் லுக்கிங் ஃப்ரெட்டன் அண்ட் த மதர் கெப் ட்ரம்பீட்டிங். அந்த அந்த பேபி எலிஃபென்ட் வந்துட்டு பயத்தில் அங்கே நின்றுட்டுருக்கு, உட்காந்துட்ருக்கு. ஆனால் அந்த மதர் எலிஃபென்ட் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னா, அதனுடைய அந்த பிளேயர் அந்த சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது. ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, முத்து அந்த நாட்டி பாய் இருக்கான் இல்லையா அந்த கிளாஸ்லேயே, அவன் என்ன பண்ணுறான்னா பஞ்ச் ஆஃப் பனானாஸ் எடுத்துகிட்டு அந்த பேபி எலிஃபென்ட் கிட்ட போகிறான். போன உடனே அது என்ன ஆகுது, அதை சாப்பிட்றதுக்காக என்னாகும், அது அப்படியே முன்னாடி வரும். அது முன்னாடி வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான், ஹிமூடு பேக்வேர்ட்ஸ், அவன் என்ன பண்ணுறான், பின்னாடி அப்படியே ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறான். இதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேபி எலிஃபெண்ட்டை வந்துட்டு அந்த ட்ராக் விட்டு அப்படியே வெளியில் வர வச்சிடறான். இது எல்லாருமே அங்கே என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அந்த மதர் எலிஃபெண்ட் பார்த்துட்டு அந்த அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதை வந்து அந்த பிளீர சவுண்டு கொடுக்குறத நிறுத்திடுது. அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சியர் பண்ணுறாங்க, யாரை முத்துவை சியர் பண்ணிட்டு அந்த பேபி ஸ்டார்டட் ஈட்டிங் த பனானாஸ். அதுக்கப்புறம் அந்த பேபி எலிஃபென்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, பனானாஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பனானாஸை வந்துட்டு பைல்டு நியர் த பேபி அந்த மதர், பைல்டுனா ஒரு மலை மாதிரி குச்சி வச்சிடறாங்க. ஆஸ் தே வர் ஈட்டிங், everyone got into the train and it left after a delay of an hour. உடனே என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தராக ட்ரெயினில் ஏறிட்டு அந்த இடத்துல விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக கிளம்புது. கீதா மேம் ஹேட் டோல்ட் அஸ் தட் வி வுட் சி எலிஃபென்ட் இஃப் வி வேர் லக்கி. அதாவது நமக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணலாம், எலிஃபெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நமக்கு லக்கு இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், எலிஃபெண்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஃபாட்டிமாவும் மெர்லினும். மேடம் உடன் ஹாவ் இமேஜின்ட் வி வுட் சி எ வைல்டு எலிஃபென்ட் திஸ் க்ளோஸ் செட் ஃபாட்டிமா. மேடம்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு எலிஃபெண்ட் வந்து பார்ப்போன்னு நாங்கள் நினைக்கல, இமேஜின் பண்ணி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் வாஸ் எ சச் எ ஃபண்டாஸ்டிக் ட்ரிப் ஆன் எ நார்மல் ஃபாஸ்ட் ட்ரெயின் ரைட், வி டு நாட் நோட்டீஸ் தி சீனரி ஆர் த லேண்ட்ஸ்கேப். என்ன சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. அதாவது நாங்கள் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ட்ரெயினில் போயிருந்தால் எங்களால் இந்த மாதிரி இவ்வளோ சீனரியை இவ்வளோ அழகாக நாங்கள் கிட்டே பார்த்துருக்க, சீனரியும் சரி இல்லை லேண்ட்ஸ்கேப்பும் சரி இவ்வளோ இதை க்ளோஸில் நாங்கள் பார்த்துருக்க முடியாது. இட் ரஸ்ஸஸ் பை ஸோ ஃபாஸ்ட், அந்த ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம், எங்களால் எந்த சீனரியும் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஸ்லோவ்லி ஜக்கிங் அப் அண்ட் டவுன் த பியூட்டிஃபுல் மவுண்டைன்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ட்ரம்பீட்டிங்னா மேக்கிங் எ லவ் நாய்ஸ், ஜக்கிங் அப்படின்னா மூவிங் மூவ் ஸ்லோவ்லி மேக்கிங் ரெகுலர் மஃபுல் சவுண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் அண்ட் என்ஜின் ரன்னிங் ஸ்லோவ்லி. இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த டாய் ட்ரெயின் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போனதுனால அப் அண்ட் டவுன் இந்த மவுண்டைன்ஸ் இந்த பியூட்டிஃபுல் மவுண்டைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்தோம். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் வைட்
wind-swept tree estates, cloud-covered mountains or the swaying trees. இந்த இப்படி அசைஞ்சிட்ருக்கிற அந்த ட்ரீஸு, இந்த மவுண்டன்ஸு, அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்ஸு, டீ அந்த காற்றுல அப்படியே இருக்கக்கூடிய அந்த ட்ரீ, இந்த சுசுன்னு அடிக்கக்கூடிய அந்த காற்றுல இந்த இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்ஸு, வயடுனா அப்படி ரொம்ப அகன்று இருக்கக்கூடிய இந்த எல்லா சீனுமே நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். இட் வாஸ் என்சாண்டிங் டு லிசன் டு த மர்மர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் மியூசிக்கல் பேர்ட் கால்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் அதனுடைய அந்த சவுண்டெலாம், ஸ்ட்ரீம்னா அந்த ஓடையில் போகக்கூடிய அந்த தண்ணியோட சத்தம், வாட்டர் ஃபால்ஸ்னால் அந்த அருவி கொட்டக்கூடிய அந்த சவுண்டு, இதெல்லாமே எப்படி இருந்துச்சா மர்மர். மர்மர்னா டு மேக் எ லோ, அதாவது முணுமுணுக்கிற சவுண்டு. இது எல்லாத்தையுமே என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ்லாம் இந்த பாடனது அந்த சவுண்டு கொடுத்தது, அதெல்லாம் மியூசிக்கல் பேர்ட், நல்ல ரொம்ப அழகாக இருந்தது. இது எதையுமே என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. வி ஈவன் சா அன் எலிஃபென்ட் அண்ட் இட்ஸ் பேபி. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த எலிஃபெண்டையும் அந்த பேபியும் எப்போவுமே பார்த்துருக்க முடியாது. அவர் ஹோல் குரூப் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பை த ட்ரிப் அண்ட் தே ஸ்டில் டாக் அபவுட் இட். அந்த எங்கள் கேங்கே வந்துட்டு அந்த ட்ரிப் எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம், எப்போவுமே அந்த ட்ரிப் பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட் மெர்லின். இந்த லெட்டர் யார் எழுதியிருக்காங்க? மெர்லின் வந்து மல்லிக்கு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இதுலேயும் 3 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே, செக்ஷன் 1 and 2 இருக்கிற அந்த 2 க்வெஷ்சன்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். மெர்லின் வாஸ் த்ரில் வென் த ஸ்கூல் அரேஞ்ச் த ட்ரிப் பிகாஸ் சி வாண்டட் டு விசிட் ஊட்டி. த டீச்சர் ஆஸ்க்டு த சில்ட்ரன் டு டேக் தர் சீட் பிகாஸ் த ட்ரெயின் வாஸ் அபவுட் டு மூவ். கீதா மேடம் couldn't stop the children running out of the train because they wanted to see what had happened. The people were making all kinds of sounds because they wanted to move the baby elephant out of the track. 5th one, we do not really see the landscape from a normal train because the train travels too fast. Okay students, idoda inda lesson mudichidu. Thank you.